ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 29/6/2018 விளம்பி வருடம் ஆணி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. பிற்பகல் 12:53 பின்பு துவிதியை. நட்சத்திரம் போராடம். பிற்பகல் 3:05 பின்பு உத்திராடம். நல்ல நேரம் காலை 9:15 இருந்து 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 10:30 இருந்து 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 இருந்து 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உழைப்பையும் உயர்வையும் நேசிக்கக்கூடிய மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள், அடர்த்தியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் புதன் பகவானும் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நிலையான வருமானங்கள் இன்றைய நாளில் சுளையாகவே கிடைக்கும். காய்கறி விற்கிறவங்களுக்கு கணிசமான லாபங்கள் அதிகமாகும். அதே மாதிரி பேக்கரி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, உணவு விடுதி வச்சுருக்கிறவங்களுக்கு, மளிகை கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, ஜூஸ் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வருமானங்கள் ஆதாரத்தோடு கிடைக்கக்கூடிய அதிகாரமான சூழ்நிலை இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பர எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RY. எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் ஆதாய வரவும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமைகள் மிகுதியாகும். தனஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பெத்தவங்களுடைய ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டாயுதபாணி சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பமும் துயரமும் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால நேர்மையான வகையில் தனமும் நேர்த்தியான வகையில் பணமும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு மிகுதியாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமிநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DO. உதவிகள் செய்து பதவிகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமைகளும் வருமானங்களும் இன்றைய நாளில் அதிகமாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும்.
வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடங்கல்கள் விலகி சந்தோஷமான வகையில் ஆதாயத்தோடும் வெகுமதியோடும் இன்றைய நாளில் வெளிநாட்டு பயணம் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தானங்களில் சிறந்த சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SJ. நிர்வாக திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்யாண மாலையும் கனி மலலை யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த பலன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சொந்த புத்தி மூலமாகவே மிகப்பெரிய மதிப்பையும் சிறப்பையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்கள் மிகுதியாகும். அரசு வகையில், அதாவது பொது வாழ்க்கையில் அரசியலில் உள்ளவர்களுக்கு அடிமட்ட தொண்டனாக இருந்தால் கூட மேல்மட்ட உயர்மட்ட பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நீலகண்டீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VN. மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாளக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேக வலிமையும் யோக வளமையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய நாளில் அமையும். எதிர்பாராத பதவிகளும் இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகும். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சாதுரியமான முயற்சிகளாலும் சாமர்த்தியமான செயல்களாலும் மிகப்பெரிய சாதனைகளை செய்து காட்டக்கூடிய வல்லமை இன்றைய நாளில் வாய்ப்புகளாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தான கிருஷ்ண விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DL. கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய ஆன்மீகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவங்க மாபெரும் சாதனைகளை இன்றைய நாளில் நிகழ்த்த முடியும். குறிப்பாக அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்க, அதாவது ஆதாயத்தோடு கூடிய அற்புதமான பரிசுகளையும் சன்மானங்களையும் அரசு வகையில் பாராட்டுக்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் பெருகும். 10 இடத்துல புதன் பகவான் இருக்கிறது, அதாவது ஜீவனஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களுடைய தகுதியும் பெண்களுடைய ஆலோசனையும் முக்கியமாக உயரக்கூடிய முதன்மையான வாய்ப்புகள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி கடக ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால சினத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EY. லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலை மோதும் ஆசைகளுக்கு சுளையான தீர்வு கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். ஆண்களுக்கு தொழில்துறையில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகி வசிய சக்தி அதிகரிக்கும். வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் மூலமாக நன்மதிப்பும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணி வச்சிருக்கிறவங்க தொல்லை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TW. எத்துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைகளில் ஆர்வமும் காதல் ஈடுபாடும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளில் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியில் முடியும். தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அதிகாரமான பதவி உயர்வு கிடைக்கும். தீயணைப்பு துறை மற்றும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நேர்த்தியான கீர்த்தி அமையக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தியானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான நிறம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி பி. போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் இயல்பாக அமையப்பெற்ற மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான உறவுகளால் வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மங்களகாரகன் உச்சம் பெற்று இருக்கிறது. அதே மங்களகாரண சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரகாரகன் சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சரிசப்தம பார்வையாக பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும். பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்ய பாக்கியமும் இன்றைய நாளில் மனதார அமையும். ஏற்கனவே திருமணமாகி பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வளர்ந்த பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துவது நல்லது. எது எப்படி இருந்தாலும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹெச் ஓ. வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் உள்ள தொய்வு நிலை மாறக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பல்வேறு விதமான பாக்கியங்களும் இன்றைய நாளில் ஒன்று சேரும். பால் வியாபாரம் வைக்கிறவங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். தோல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு துணிச்சலான செயல்கள் மூலமாக பணிவான மேலான ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக மளிகைக்கடை வச்சுக்கிறவங்களுக்கும் சாதாரணமாக பாதையோரம் கீரை வைக்கிறவங்களுக்கு கூட இன்றைய நாளில் கனத்த வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசி பேச்சுக்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ. கெட்டிக்காரத்தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாக அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உதவியும் அதிகார பதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால 10 சனி இருந்தால் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் அதே 10 இடத்துல ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கடல் கடந்து உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அருகதையும் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான், அதாவது 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமையார் மருமகள் ஒருவருக்கொருவர் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால சுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஜி. இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து நல்ல நேரம் பார்த்து தான் ஒரு காரியத்தை செய்யணுமா, அதாவது ஒவ்வொரு காரியத்திற்கும் நல்ல நேரம் பார்க்கணுமா, ஒரு சில பேர் நல்ல நேரம் பார்க்காமலே காரியங்கள் அல்லது சொந்த தொழில் அல்லது முக்கியமான காரியங்கள் செய்யும் பொழுது அது நன்மையில் முடியுது, ஒரு சில பேருக்கு நல்ல நேரம் பார்த்து திதி பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஒரு தொழிலை ஆரம்பித்தால் கூட அந்த தொழில் நல்ல அளவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யார் ஒருவர் ஜாதகத்தில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நாளும் கோளும் செய்யாததை நல்லவர் கூட செய்ய முடியாதுங்க. அதாவது நல்லவர் செய்யாததை நாளும் கோளும் செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொல்லி வச்சுருக்குது. அதனால் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நேரம் பார்த்து திதி பார்த்து செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு செயலும் வீண் போனது கிடையாதுங்க. ஆனால் உங்களுடைய ஜாதகப்படி ஒரு சில பேருக்கு நல்ல நாள் பார்த்து திதி பார்த்து நட்சத்திரம் பார்த்து தொழில் ஆரம்பிச்சிருந்தால் கூட அது நல்ல முறையில் எதிர்பார்த்த அளவுக்கு ஏற்றம் கிடைக்காமல் இருந்தது அப்படின்னா அவருடைய
உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானாதிபதி சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் அல்லது பாதகமான சூழ்நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தொழில் ஸ்தானாதிபதி, ஜீவன ஸ்தானாதிபதி, லாப ஸ்தானாதிபதி, அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானாதிபதி, இந்த மாதிரியான ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமையாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் யமகண்டத்தில் தொழில் ஆரம்பித்தாலும் அந்த தொழில் ஏற்றத்தோடும் மாற்றத்தோடும் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.